that we met. I can tell by your smile. Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறது என்னோட மெயின்டெனன்ஸ் டயட் பத்தினா. இது நீங்க நிறைய நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, நானும் இதுக்காக தனி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், பட் முடியவே இல்லை. அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலா வெளியே வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நல்ல மழை, உங்களுக்கு பேக்ல பார்த்தாலே தெரியும் தண்ணி விழுந்துட்டே இருக்கு, நல்ல மழை. சோ இதுல உட்காந்து வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டா நம்மளோட வீடியோக்கு போகலாம். வாங்க வீடியோ பிள்ளாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹெட்டிங் பார்த்தோன்னே நீங்க இப்ப என்ன நினைப்பீங்க, மெயின்ஸ் டயட் சொல்றாங்க அப்படின்ட்டு உடனே வந்துருவீங்க. வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா டயட் ஃபாலோ பண்ணி மெயின்ஸ் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சிலர் இருக்காங்க. சோ அவங்க நினைக்கலாம் அதே மாதிரி ஒரு டயட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த மாதிரி கிடையாது, ஃபுல்லா டிஃபரெண்ட். சோ அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னா தயவு செய்து நீங்க பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க நிறைய கொஸ்டின் கேட்பீங்க, அதுக்கெல்லாம் என்னால ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் ஸ்ட்ரைட்டா நான் எப்பவும் மேட்டரா சொல்லிக்கிறேன். இது வந்து நார்மலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சிட்டு இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதே மாதிரி லோ பட்ஜெட்லயே நம்ம லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்க ஒருத்தங்க எப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் டயட் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான். வீடியோக்காக நான் போய் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்றேன். எனக்கு ரொம்ப தயக்கமா தான் இருந்துச்சு இதை வந்து நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ணணுமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய யோசிச்சேன். அப்புறம் தான் நம்ம இதுக்காக போய் சொல்லணும், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதா சொல்லலாமே அப்படின்னு தான் நான் கூட இப்போ ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நல்ல ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ற அந்த வேர்க்கடலை கூட நான் எடுப்பதே கிடையாது. என்னோட டயட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக் பிளஸ் வெஜ் டயட் தான் போயிட்டு இருந்தேன். ஒரு 41 டேஸ் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நான் நான்வெஜ் எடுக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து வெஜிடேரியன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நான் நான்வெஜ் சாப்பிடுற பர்சன் தான். ஒரு சில பர்சனல் மேட்டர்ஸ் இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்து எக் பிளஸ் வெஜ் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு நல்ல சுலபமாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 15 kg எல்லாம் ரொம்ப சுலபமா வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாஸ்டிங் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண எனக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆச்சு. எனக்கு தேவையான வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சது, குறைஞ்சது. ஒரு 75 எல்லாம் வரப்ப எனக்கு வீட்டுல வந்து நிறைய எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேற எதுவும் கிடையாது, நீ இப்படியே சாப்பிட்டு இருந்த என்ன ஆகுறது, எல்லாரும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க உனக்கு என்ன ஆச்சு எப்படி. கமெண்ட்ஸ்ல கூட ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா ஆகுது சிஸ்டர், நிறைய பேர் கேட்கறாங்க அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் வரதான், ஏன்னா நம்ம ரொம்ப குண்டா பாத்துட்டு இருப்பாங்க, திடீர்னு நிறைய மெரிஞ்சிட்டோமா, பாக்குறதுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே டிஃபரெண்டா தான் இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் கூட நாளைக்கு என்ன பாத்தீங்கன்னா இதுல நேரே பாதியா நான் இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த டவுட் எல்லாருக்குமே வரும். சோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வர ஆரம்பிச்சது. அது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். அது மட்டும் கிடையாது, என்ன ஒரு 10 வருஷமாவே ரொம்ப குண்டாவே பாத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா 12th முடிக்கிற டைம்ல வந்து ரொம்ப லீனா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தப்பான உணவு பழக்க வழக்கங்கள், வெளியே போய் ஸ்டே பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லல, இந்த மாதிரி ஒரு உணவு முறையால தான் நான் வெயிட் எனக்கு வந்து ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, என்னோட ஃபேமிலில அப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுதான். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம மனசு அந்த ஒரு ப்ராப்ளத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நம்மள தெரிஞ்சுக்காமே இன்னொரு விஷயத்துக்குள்ளாடி போகும். சோ அந்த மாதிரிதான், அது மட்டும் கிடையாது. ஒரு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் நம்மளோட ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம எடுக்கிற ஃபுட் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஓவர் வெயிட் ஆகும். அந்த ஒரு நிலைமையில தான் நானும் இருந்தேன். சோ அந்த மாதிரி எனக்கு ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. ஓகே, அதை நான் குறைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணேன், நடக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன், நிறைய எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாமே செஞ்சு பார்த்தேன், எந்த ஒரு இதுலயும் எனக்கு குறையவே இல்லை. அதுக்கப்புறம் 2 டெலிவரி ஆயிடுச்சு, ரெண்டுமே C-section தான். சோ சிசேரியன் டெலிவரி, ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பேபி வந்து மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கறதுனால ஒரு 8 வந்து இருக்கிறப்பவே சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2nd டெலிவரி அஸ்யூஷுவல் அதே மாதிரி தான், ஒரு 3 இயர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. சோ அதனால அவளும் சிசேரியன் தான். ஓகே, இதெல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், முன்னாடி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்க விஷயங்கள் தான். அந்த மாதிரி ஒரு உணவு முறையில இருந்துட்டு வந்து நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ரொம்ப கஷ்டமான எப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பஸ்ல டிரைவர், நிறைய பேருக்கு தெரியாத நான் ஷேர் பண்ணது கிடையாது. டிரான்ஸ்போர்ட் பஸ்ல வந்து அவங்க டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் ஒரு சேலரி தான் வந்துட்டு இருக்கும். என்னோட அப்பா வந்து வெளியே இருக்காங்க, வெளியே இருந்தாங்க, இப்போ வந்து எங்க ஊர்ல தான். அப்பாவும் சின்னதா ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு பொண்ணு தானா,
ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு பெண் குழந்தைங்க தான். சோ இது வந்து எனக்கு என்ன செய்யறது அப்படின்னா, ஓவர் வெயிட், ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஃபேமிலியில வந்து பண விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீக்கான ஃபேமிலி, நிறைய விஷயங்கள் இருக்கும். குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு வச்சிருக்கோம், சொந்த வீடு தான், லோன் வந்து நாங்க போட்டிருக்கோம், ஹவுசிங் லோன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இடையில தான் எனக்கு இந்த ஓவர் வெயிட்னால வர ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிடுச்சு. ஏன்னா வேற எதுவும் கிடையாது, வெளியே போக முடியாது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. நான் வந்து படிச்சது எல்லாமே நார்மலா தான் படிச்சிருக்கேன். சோ ஓகே, வந்து என்னால ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, எனக்கு ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, என்னால ஜாப் பார்க்க முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க சுத்தி போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் நினைச்சது ஓவர் வெயிட் இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணிட்டு அப்படின்னா என்னோட நார்மல் லைஃப்ல சாப்பிட்ற எல்லாம் ஃபுட்டும் என்னால சாப்பிட முடியும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும், அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்ததே தவிர, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எப்படி என்ன அந்த ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. நிறைய பேர் கமிஷன் கிட்ட கேட்கறாங்க, அதுக்கப்புறம் எப்படி வெயிட்ட மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறப்போ நானே நினைச்சுப்பேன். ஏன்னா நான் எதுவுமே யோசிக்க ஆரம்பிச்சது கிடையாது. எனக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். 102 கிலோ அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப பல்கா இருந்தேன். பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு. ட்ரெஸ் வாங்குறதுக்கு போனா கஷ்டமா இருக்கும், வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னால நடக்க கூட முடியல, மூட்டி வலியெல்லாம் எனக்கு வந்துச்சு. அப்படி ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தேன். நான் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே படுத்துருவேன். ஏன்னா ஓவர் வெயிட், என்னால எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்குன்னு யாரும் ஹெல்ப்புக்கு கிடையாது. வீட்டுல நானும் ஹஸ்பண்டும் குழந்தைகளும் மட்டும்தான். ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் வந்து நைட்டு தூக்கம் வராது எனக்கு, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் நடுவில் தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தேன்னா, ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணேன். அந்த 3 மந்த்ஸ் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கறத இன்னொரு தனியா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்படியே எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ரொம்ப எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எனக்கே தெரியும். நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் கெயின் ஆயிடும், வெயிட் கெயின் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து என்ன ரொம்ப என்ன பண்ண ரொம்ப இது பண்ணிட்டாங்க வீட்டுல, என்ன ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ஃபேமிலியில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப மெலிஞ்சிட்டே போறேன், வீட்டுல மாமியார் பக்கம் எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு. ஃபேமிலியில வந்து அவங்க பையனை குறை சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான், அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு அவங்க எப்பவும் சொல்றது, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைங்க வளர்த்துறதும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், அதுக்கு நீ ஒரு அம்மாவா வேணும், இப்படி நிறைய விஷயங்கள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது, நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால அந்த மாதிரி எல்லாம் ஃபுட்டு நினைச்ச மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, எனக்கு மட்டும் கிடையாது சமைக்க வேண்டியது, அது மட்டும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு இது ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமைக்கிறதுக்கும் நமக்கு தனியா சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ எனக்கு தனியா சமைக்கணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் இப்ப ஃபாலோ பண்ணிருக்க டயட் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு ஏன்னா தனியா சமைக்கிறது கூட எனக்கு ரொம்ப சுலபமா தான் இருக்கு. மார்னிங் வந்து கூட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது, பொரியல் எல்லாம் நான் வைக்கிறது வந்து மார்னிங் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தே வச்சிருவேன். அதுல இருந்து எனக்கு தேவையானது நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா டீ காஃபி போடுறது கூட ஓகே, அப்படிதான் அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்தா போடுவேன். அதனாலதான் நான் பட்டர் டீ கூட நிப்பாட்டினது, அவங்களுக்கும் எனக்கு சேர்த்தா எனக்கு வேண்டியதை மட்டும் தனியா எடுத்துட்டு அவங்களுக்கு சுகர் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஒரு நைட்டு டின்னரா இருக்கட்டும், எல்லாமே மார்னிங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவேன். நைட்டு எனக்காக 2 எக் ஏதாவது ஆம்லேட் போடுறது ரொம்ப சுலபமா. நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ற மாதிரி நைட்டு டின்னர் வந்து டெய்லி ஒரே மாதிரி எல்லாம் நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. நான் வந்து எனக்காக டெய்லி நான் செஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கிறது எது பாத்தீங்கன்னா, எக் ஆம்லேட் தான். எக் ஆம்லேட் தான் எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் அதிகமா எக்ல ரெசிபிஸ் செய்யறீங்க அப்படின்ட்டு. எக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா எப்போனா இந்த வெயிட் லாஸ் இது வர்றதுக்கு முன்னாடி எக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எனக்கு எக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது. ஏன்னா பழகிடுச்சு, நான் ரொம்ப நாளா ஒரே ஃபுட்டா சாப்பிட்டு இருக்கோமா. ஸோ ரொம்ப பழகிடுச்சு. அது வந்து எனக்கு
மெயின் ரீசன் என்னன்னா இங்க வந்து எங்களுக்கு எல்லா பொருளும் வாங்க கிடைக்காது. அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஒரு வில்லேஜ்ல இருக்க ஒருத்தங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா நமக்கு நினைக்கிற பொருட்கள் எல்லாம் இங்க வாங்க கிடைக்காது. ரொம்ப லோ பட்ஜெட்டா தான் இருக்கும், பட் அது வாங்குறதுக்கு கிடைக்காது. அதனாலதான் அது எதுவுமே நான் வாங்குறதும் இல்லை. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் என்ன பண்ண முடியும், அதனாலதான் நான் எக் ஆம்லெட் இந்த மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு குக்கும்பர் ஒரு கேரட் ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோட டின்னர் தான் சூப்பரா சிம்பிளா முடிச்சிருவேன். சோ இந்த மாதிரிதான் என்னோட லைஃப் வந்து ரொட்டீன் போயிட்டே இருந்துச்சு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஒரு 3 or 4 days எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுறது வீட்டுல வந்து நார்மலா நம்ம வீட்டுல சமைக்கிறோம், ரைஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கம்மியான அளவு எடுப்பேன். மார்னிங் வந்து இட்லி தோசை போடுறப்ப கூட நான் மார்னிங் டீ மட்டும் தான் எடுத்துப்பேன். எடுத்துட்டு எனக்கு அது பிடிக்காது, டிஃபன் அதிகமா நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறப்ப நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பூரி வந்து நான் சுத்தமா ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன், இல்லையுன்னு சொல்ல முடியாது சாப்பிடுவேன். மோஸ்ட்லி வந்து நான் அதை ப்ரிப்பேர் பண்றதே விட்டுட்டேன். குழந்தைங்களுக்காக கூட நான் அதிகமா அதை ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. ஏன்னா அது போடுறப்ப கண்டிப்பா அந்த ஸ்மெல் வந்து நம்மள சாப்பிட தூண்டும், அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. மார்னிங் வந்து நான் டீ எடுத்துப்பேன், என்னோட மெயின்டெனன்ஸ் டயட்ல தான் மார்னிங் டீ எடுத்துப்பேன். லஞ்சுக்கு வந்து இது கிடைப்பட்ட நேரம் எனக்கு பசிக்குது அப்படின்னா டிஃபன் ஏதாவது இருக்கு அப்படின்னா சாப்பிடுவேன். ஒரு 3 days தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு கொஞ்சமா ரைஸ் எடுத்துப்பேன், ரொம்ப கம்மியான அளவு தான் ரைஸ் எடுத்துப்பேன். எடுத்துட்டு மீன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவேன். நைட் வந்து ஈவினிங் டீ எடுப்பேன், அதே மாதிரிதான் சுகர் போட மாட்டேன், டீ எடுப்பேன். நைட் டின்னர் வந்து அதே மாதிரி கொஞ்சம் ரைஸ் ஏதாவது எடுத்துப்பேன், இல்லைன்னா ஒரு மார்னிங் பேலன்ஸ் இருக்க இட்லி தோசை ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒன்னு இல்லைன்னா 2 எடுத்துப்பேன். சோ இந்த மாதிரிதான் என்னோட 3 days நான் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு இது கிடைப்பட்ட நாள் வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம், இல்ல எனக்கு ஒரு 1 month ஒன்ஸ் ஆகுது நான் கண்டிப்பா பிரியாணி ஏதாவது வாங்கித்தர கேட்பேன், அவங்க வாங்கி தருவாங்க அதை சாப்பிடுவேன். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச உணவுகளை நான் விரும்பி சாப்பிடதான் செய்வேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 days வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட்டை ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படின்னா அவங்க கூட இப்ப ஷேர் பண்றேன், இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே டயட்டை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு 3 days எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவேன், அதுக்கப்புறமா ஒரு 10 days வந்து ஸ்ட்ரிக்டா டயட்டை ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் என்னோட மெயின்டெனன்ஸ் டயட். இது வந்து நான் 1 year வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரா உங்களோட வெயிட் மெயின்டெயின் ஆகுறது மட்டும் கிடையாது, வெயிட் லாஸும் கூட ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10 days வரைக்கும் நம்ம டயட்டை ஃபாலோ பண்றதுல அதனாலதான். அந்த மாதிரிதான் 3 months 27 kg குறைச்சனா அதுக்கப்புறமா வந்து நான் டோட்டலா 32 kg குறைச்சிருக்கேன். சோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க வெயிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு தாட், அதனாலதான் குறைச்சிட்டேன், வெயிட்ட ஃபுல்லா குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்பவும் என்னோட மெயின் டயட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 or 4 days சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்ட்ரிக்டாவே டயட்டை ஃபாலோ பண்ணிப்பேன். இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பேலன்ஸா போயிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 3 or 4 days நான் ஸ்வீட் சாப்பிட்டா கூட நம்ம உடம்ப கிளீன் பண்றதுக்கு ஒரு டைம் நமக்கு வேணும்ல, அது வந்து என்னோட டயட் பீரியட்ல எனக்கு கிடைக்குது. அந்த டயட் பீரியட் வந்து நான் ரொம்ப ஹெவியா வந்து கொழுப்பு இருக்க பொருட்கள் வந்து ரொம்ப அதிகம் நான் எடுக்கிறது கிடையாது. எல்லாமே பேலன்ஸா கொஞ்சம் எடுத்தா கொஞ்சம் வந்து புரோட்டீன் எடுக்கிறேன், கார்போஹைட்ரேட் எடுக்கிறேன், எல்லாமே பேலன்ஸா எனக்கு போயிட்டு இருக்கு. எனக்கும் பிடிச்ச மாதிரி இது போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த டயட் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து எந்த அளவு வசதியா இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம வந்து அமைச்சு. எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு இந்த டயட், அதனாலதான் இப்படி நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இல்ல எங்களால இது முடியாது, எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் மெயின்டெனன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணணும். மார்னிங் வந்து நீங்க ஒரு சப்பாத்தி இல்லைன்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எக் ஆம்லேட் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். சோ மார்னிங் வந்து எக் ஆம்லேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு ஒரு நாள் பிரவுன் பிரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 brown bread வரைக்கும் எடுக்கலாம். ஒரு நாளுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு பிரவுன் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு நாளைக்கு வந்து சப்பாத்தி எடுத்துக்கோங்க. நைட் டின்னருக்கு ஓட்ஸ், டெய்லி நைட் டின்னருக்கு ஒரு நாளைக்கு ஓட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எக் ஆம்லெட் ஏதாவது செஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு சேலட் மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களோட மெயின்டெனன்ஸ் டயட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா கூட சூப்பரா வெயிட் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும். கூடவே கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங் ஏதாவது ட்ரை பண்ணிக்கோங்க, அப்போ உங்களோட மெயின்டெனன்ஸ் டயட் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும். நான் என்னோட மெயின்டெனன்ஸ் டயட்டை தான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு 3 or 4 days வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடும், அதுக்கப்புறம் டயட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட மெயின்டெனன்ஸ் டயட். இது வந்து தப்பா சரியா இதை பத்தி எதுவுமே நான் ஆராய்ச்சி பண்ண தயாரா இல்லை. ஏன்னா நான் ஹெல்த்தியா இருக்கேன், இது சாப்பிடறதுனால எனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அது தப்பான ஒரு விஷயமா என்னால ஃபீல் பண்ண முடியும். நான் இது வந்து இந்த டயட்டுக்குள்ள வந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்துக்குள்ளாடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல.
டயட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஃபீவர் கூட எனக்கு வந்ததே கிடையாது. அதே மாதிரி எனக்கு இர்ரெகுலர் பீரியட் இருந்தது, அது கிளியர் ஆயிடுச்சு. என்னோட மூட்டி வலி எனக்கு சரியாயிடுச்சு. என்னோட தலை சுத்தல் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஓவர் வெயிட்னால, எனக்கு அது சரியாயிடுச்சு. நான் வந்து ரொம்ப முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப கருப்பு விட ஆரம்பிச்சு, ரொம்ப கருப்பா இருக்கும். அந்த ஓவர் வெயிட்னாலதான் எனக்கு அது வந்தது. ஹார்மோனல் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்ததுதான் எனக்கு அந்த ப்ராப்ளம். எனக்கு அது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ வந்து நான் வெளியே போறப்போ ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி நான் டயட் ஃபாலோ பண்ணிப்பேன், மெயின்டெய்ன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிப்பேன். நிறைய பேர் கேட்கறாங்க ஒரு 2 or 3 days நார்மலா சாப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வெயிட் போடுதுன்னு. ஆமா, கண்டிப்பா வெயிட் போடும். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 3 days எல்லாம் நீங்க சீட் பண்ணக்கூடாது. ஒரு 1 day இல்லைன்னா 2 days சீட் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஹெவியா டயட் ஒரு 10 days ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வெயிட் போடாது. இது நீங்க எந்த ஒரு பெரியவோ கீட்டோ நீங்க எந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது என்னோட ஃபுல் அனுபவம் தான், நான் யாரையும் இதுல வற்புறுத்த முடியாது. என்னோட அனுபவத்தை நான் உங்க கூட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னா முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.